வணக்கம். குருகுலம் நிகழ்ச்சியினோடு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர்தர பௌதியவியல் பாடத்திட்டத்துக்கான மீட்டலில் பொறியியல் அலகு தேர்ச்சி 2 பொறியியல் பாடத்தை நாங்கள் இன்று மீட்டல் செய்வோம். மாணவர்களே, இன்று நாங்கள் பௌதியியல் மீட்டலில் பொறியியல் என்னும் அலகை மீட்டல் செய்வோம். தேர்ச்சி 2 பொறியியல். அதிலே நாங்கள் முதலாவதாக இயக்கவியல் என்னும் பகுதியை ஆரம்பமாக இருந்தால் நாங்கள் மிகச் சுருக்கமாக இந்த மீட்டலை மேற்கொள்வோம். அதிலே நாங்கள் முதலாவது நியூட்டனின் இயக்க விதிகள் பற்றி ஒரு மீட்டலை மேற்கொள்வோம். நியூட்டனின் இயக்க விதிகள், நியூட்டன் 3 இயக்க விதிகள் உண்டு. நியூட்டனின் முதலாம் இயக்க விதி, 2 விதி, 3 விதி. நியூட்டனின் முதலாம் விதி என்ன சொல்கிறது என்றால், புற விசைகள் தாக்காத இடத்து ஓயிலுள்ள பொருள், ஓயில் இருக்கும் இயங்கிக் கொண்டிருக்கும் பொருள் அதே மாறாவேகத்துடன் இயங்கிக் கொண்டும் இருக்கும். அதாவது புற விசைகள் தாக்காத இடத்து, வழி விசைகள் தாக்காத போது இயங்கிக் கொண்டிருக்கும் பொருள் அதே மாறாவகத்துடன் இயங்கும், ஓய்வில் இருக்கிற பொருள் தொடர்ந்து ஓய்வில் இருக்கும். அதாவது விசை என்னும் எண்ணக்கருவை வரையறுப்பதற்கு நாங்கள் இந்த நியூட்டனின் முதலாம் விதியை பயன்படுத்தலாம். அதாவது ஒரு பொருளின் இயக்கத்தை மாற்றுவதற்கு, அதாவது ஓய்வில் இருக்கிற பொருளை இயங்கச் செய்வதற்கு, அல்லது இயக்கத்தில் உள்ள பொருளொன்றின் இயக்கத்தை மாற்றுவதற்கு வழங்கப்படும் வெளிக்காரணி விசை. இப்போ விசை என்னும் எண்ணக்கருவை வரையறுப்பதற்கு நாங்கள் இந்த நியூட்டனின் முதலாம் விதியை பயன்படுத்தலாம். நியூட்டனின் 2 விதி உந்த மாற்ற வீதமானது அழுத்திய வெளி விசைக்கு நேர்விகிதசமம். அதாவது விசை இந்த பருமனை துணிவதற்கு நாங்கள் நியூட்டனின் 2 விதியை பயன்படுத்தலாம். உந்த மாற்ற வீதமானது அழுத்திய வெளி விசைக்கு நேர்வீத சமன் ஆகும். நியூட்டனின் 2 விதியிலிருந்து F7ma என்னும் சமன்பாடு பெறப்படுகிறது. அதாவது விசை நேர்வீத சமன் உந்த மாற்ற வீதம், அதாவது உந்த மாற்றத்தின் கீழ் நேரம். உந்த மாற்றம் என்பது இறுதியுந்தம் செய்ய ஆரம்ப உந்தமாகும். இறுதியுந்தம் செய்ய ஆரம்ப உந்தம் கீழ் நேரம். இறுதியுந்தத்தை நாங்கள் M×V என குறிப்போம். M என்றது திணிவு, V வேகம். செய்ய ஆரம்ப உந்தம் U என்கள் T. இங்கே நாங்கள் M பொதுவாக எடுப்போம். T. இதிலிருந்து BCU/T நாங்கள் ஆர் முழுகல் என எழுதினால் F நேருத சமன் M×A. F சமன் KMA. இங்கு K ஒரு மாறிலி. அதாவது நியூட்டனின் வரவிலக்கணப்படி 1 kg திணிவின் மீது 1 ms - 2 ஆர் முழுகலை ஏற்படுத்துகின்ற விசை 1 N என வரையறுக்கப்படுகிறது. ஆகவே M=1 kg, A=1 ms - 2 ஆக உள்ள போது F=1 N. இதிலிருந்து K=1 என பெற முடியும். ஆகவே F=ma. நியூட்டனின் 2 விதி விசையின் பருமனை துணிவதற்கு பயன்படுகிறது. 3 விதி ஒவ்வொரு தாக்கத்திற்கு சமனும் எதிருமான மறுதாக்கம் உண்டு. இது நியூட்டனின் 3 விதியாகும். ஒவ்வொரு தாக்கத்திற்கு சமனும் எதிருமான மறுதாக்கம் உண்டு. அதாவது விசைகள் எப்பொழுதும் சோடியானவை என்பதனை இது எண்ணக்கருவாக கொண்டுள்ளது. விசைகள் எப்பொழுதும் சோடியானவை, அதாவது ஒவ்வொரு தாக்கத்திற்கு சமனும் எதிருமான மறுதாக்கம் உண்டு. உதாரணமாக நாங்கள் யோசிப்போமாக இருந்தால், இது A என்னும் ஒரு பொருள், இது B என்னும் ஒரு பொருள், 2 பொருட்களும் தொடுகையில் உள்ளன என்றால் Aயினால் Bயின் மீது ஒரு மறுதாக்கமும், Bயினால்
ஏயின் மீது ஒரு மருதாக்கமும் காணப்படும். இது விசைகள் சோடியானவை என்பதனை வகை குறிக்கிறது. அடுத்ததாக இந்த உந்தம் சார்பாக நாங்கள் பார்த்தோமா இருந்தால் உந்த காப்பு விதி புற விசைகள் தாக்காத இடத்து ஒரு தொகுதியின் மொத்த உந்தம் காக்கப்படும். புற விசைகள் ஏனெனில் விசை தாக்காத போது அதன் உந்தம் மாறாது. ஆகவே புற விசைகள் தாக்காத போது ஒரு தொகுதியின் மொத்த உந்தம் காக்கப்படும். இங்கே நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் இரு திணிவுகள் எம்பன்கம எம்டு திணிவுகள் யூஒன் கம ஜூ டூ என்னும் புகங்களுடன் இயங்குகின்றன. இங்கு யூ ஒன் கிரேட்டு தான் ஜூ டூ, அதாவது யூ ஒன் பெரிது யூ டூ. அவை மோதிய பின்னர் வி ஒன் கம வி டூ என்னும் புகங்களுடன் இயங்குகின்றன. ஆரம்ப மொத்த உந்தம் எம்என் யூ ஒன் சக எம் டூ யூ யூ டூ, இறுதி மொத்த உந்தம் எம்என் பி ஒன் சக எம் டூ பி டூ. ஆகவே உந்த காப்பு விதிப்படி ஆரம்ப மொத்த உந்தம் சமன் இறுதி மொத்த உந்தம் எம்என் யூ ஒன் சக எம் டூ யூ டூ சமன் எம்என் பி ஒன் சக எம் டூ பி டூ. இதை நாங்கள் உந்த காப்பு விதியாக பயன்படுத்த முடியும். மற்ற விஷயம் வேலை சக்தி வேலு நாங்கள் மிகச் சுருக்கமாக அவதானிப்போம். வேலை என்பது விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம், அதாவது பொருளொன்றின் மீது விசை பிரயோகிக்கப்படும் போது அந்த பொருள் அசை. அவ்வாறாக இருந்தால் அப்பொருளின் மீது வேலை செய்யப்படும். அந்த பொருளால் செய்யப்பட்ட வேலை விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம் அல்லது விசையால் செய்யப்பட்ட வேலை டபுள்யூ செவன் எஃப் இன்டூ எஸ் என போடலாம். எஃப் என்பது விசை, எஸ் பொருளின் விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம். இங்கே நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் எஃப் என்னும் விசை கிடையுடன் டீட்டா கோணத்தில் தொழிற்படுகிறது. எஃப் என்னும் விசை கிடையுடன் டீட்டா கோணத்தில் தொழிற்படுகிறது. அந்த விசையினால் அந்த பொருள் அசைந்த தூரம் டி என கொள்வோமாக இருந்தால் அந்த அசைந்த தூரத்தின் திசை வழியை நாங்கள் விசையை யோசிப்போமாக இருந்தால் எஃப் கொஸ்டீட்டா விசையின் கிடைக்கூறு எஃப் கொஸ்டீட்டா தர டி என பயன்படுத்தலாம். எனவே செய்யப்பட்ட வேலை என்பது விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம். மற்ற விஷயம் சக்தி. சக்தி என்பது வேலை செய்யும் ஆற்றல். சக்தி பல வடிவங்களை கொண்டிருக்கும். ஒலி, ஒளி, மின்சக்தி, காந்த சக்தி, காற்று சக்தி, அலை சக்தி, அவ்வாறு பல சக்தி வடிவங்களை கொண்டிருக்கும், அதாவது வேலை செய்யக்கூடிய ஆற்றல். ஆகவே இந்த வேலையும் சக்தியும் ஒரே அலகையும் பரிமாணத்தையும் கொண்டிருக்கும். பொறிமுறை சக்தியை நாங்கள் இரு வகையாக பார்க்கலாம். ஒன்று இயக்க சக்தி, மற்றது அழுத்த சக்தி அல்லது நிலைப்பண்பு சக்தி என்று சொல்லுவோம். நிலைப்பண்பு சக்தி ரெண்டு வகையாக நாங்கள் பொறிமுறை சக்தியை வகைப்படுத்த முடியும். இயக்கப்பாட்டு சக்தி என்றால் என்னன்னு சொன்னால் ஒரு இயங்குகின்ற பொருள் கொண்டுள்ள சக்தி, அதாவது இயக்கத்தின் காரணமாக அது கொண்டுள்ள சக்தி. இங்கே நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் பி வேகத்துடன் இயங்குகின்ற எம் திணிவு பொருள் கொண்டுள்ள சக்தி இயக்க சக்தி ஹாஃப் எம்பி ஸ்கேட்டால் தரப்படும். அதாவது எம் பி வேகத்துடன் இயங்குகின்ற எம் திணிவுடைய பொருள் கொண்டுள்ள இயக்க சக்தி ஹாஃப் எம்பி ஸ்கேட்டால் தரப்படும். அதேபோன்று அழுத்த சக்தி அல்லது நிலைப்பண்பு சக்தியை நாங்கள் ஆராயமாக இருந்தால் பொருளொன்றின் நிலை காரணமாக அது கொண்டுள்ள சக்தி, அதாவது அழுத்த சக்தி. அழுத்த சக்தி வந்து பல வடிவங்கள் உண்டு. ஈர்ப்பு அழுத்த சக்தி, மின்னழுத்த சக்தி, மீளன்மை சக்தி எல்லாம் அழுத்த சக்தி வடிவங்களைச் சேர்ந்தவை. இங்கே நாங்கள் பார்ப்பது ஈர்ப்பு அழுத்த சக்தி, அதாவது எம்ஜிஹெச் ஈர்ப்பு அழுத்த சக்தி, அதாவது பூஜ்ய சக்தி மட்டத்திற்கு மேல். நாங்கள் ஒரு சக்தி மட்டத்தை தெரிவு செய்தல் வேண்டும். பூஜ்ய சக்தி மட்டத்திற்கு மேல் எச் உயரத்தில் உள்ள எம் திணிவுடைய பொருள், பூஜ்ய சக்தி மட்டத்திற்கு மேல் எச் உயரத்தில் உள்ள எம் திணிவுடைய பொருள் கொண்டுள்ள ஈர்ப்பழுத்த சக்தி எம்ஜிஹெச்சால் தரப்படும். எம் என்பது திணிவு, ஜி ஈர்ப்பு ஆர்முடுதல், எச் பூஜ்ய சக்தி மட்டத்திற்கு மேல் உள்ள உயரம் ஆகும்.
பூஜ்ய சக்தி மட்டத்துக்கு கீழே ஏனெனில் மைனஸ் எம்ஜிஹெச் ஆல் தரப்படும். மைனஸ் எம்ஜிஹெச் ஏனெனில் பூஜ்ய சக்தி மட்டத்தில் அழுத்த சக்தி பூஜ்ஜியம், மேலே என்றால் நேர்பரிமாணமாகவும், அது பூஜ்ய சக்தி மட்டத்துக்கு கீழாக இருப்பின் மைனஸ் எம்ஜிஹெச், அதாவது சக்தியை இழப்பதாக கருதி நாங்கள் மைனஸ் எம்ஜிஹெச் என குறிப்பிடுவோம். மற்றது வலு, வலு பவர், இங்கே நாங்கள் வளமையான குறியீடாக பியை பயன்படுத்துவோம். பவர் வேலை செய்யும் வீதம் அல்லது சக்தி மாற்றலாகும் வீதம். வேலை செய்யும் வீதம்னு சொல்லுவோம், அல்லது சக்தி மாற்றலாகும் வீதம். அதாவது வலுசமன் வேலைங்கள் நேரம் என்று பயன்படுத்தலாம், அல்லது வலுசமன் சக்தியின்கு நேரம் என பயன்படுத்தலாம். வலுசமன் சக்தியின்கு நேரம் பி சமன் டபிள்யூ ஓவர் டி. இங்கே நாங்கள் டபிள்யூவுக்கு பதிலாக எஃப் இன்டூ எஸ் என போடலாம். எஃப் என்பது விசை, எஸ் என்பது விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம். இங்கே எஸ்இன்கள் டி வேகம் என பயன்படுத்தலாம். வேகபரிமாண இயக்கத்தில் எஸ்இன்கள் டியை நாங்கள் வேகம் என பயன்படுத்தலாம். எனவே சில சந்தர்ப்பங்களில் பி சமன் எஃப் இன்டு வி எனவும் பயன்படுத்த முடியும். மேலதிகமாக நாங்கள் இங்கே இயக்க சக்தி ஹாஃப் எம் பி ஸ்கேட், ஹாஃப் எம் பி வர்க்கம் என்பதற்கு பதிலாக பி வர்க்கத்தின் கீழ் டென்டு எம் எனவும் பயன்படுத்த முடியும். இங்கு பி என்பது உந்தம், இங்கு பி வந்து உந்தம். சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் பயிற்சிகளை இலகுவாக மேற்கொள்வதற்காக இயக்க சக்தி என்பது பி வர்க்கத்தின் கீழ் டென்டு எம் எனவும் பயன்படுத்த வேண்டிய தேவை உள்ளது. இப்பொழுது நாங்கள் சக்தி காப்பு விதி, இங்கே நாங்கள் வேகபரிமாண இயக்கத்தில் அல்லது இயக்கவியலில் ஒரு முக்கியமான பகுதியாக நாங்கள் சக்தி காப்பு விதியை அவதானித்தல் வேண்டும். சக்தியை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, அதனை இன்னொரு ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்திற்கு மாற்றலாம். இப்போ ஒரு பொருள் வடிக்கிறது என்று சொன்னால் அந்த வடிக்கிற பொருட்கள் வந்து துண்டு துண்டாக பறக்கும் இயக்க சக்தி வரும், அதாவது உயரத்துக்கு போகலாம் அழுத்த சக்தி வரும், அதோடு வெடிக்கும் போது சத்தம் உருவாகலாம் வெளிச்சம் பெறலாம், இவையெல்லாம் சேர்ந்து மொத்த சக்தி எப்போதும் காக்கப்படும். அதாவது சக்தியை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்திற்கு மாற்ற முடியும். இங்கே நாங்கள் பொறியியலில் பொறிமுறை சக்தி, அதாவது இயக்க சக்தியினதும் அழுத்த சக்தியினதும் கூட்டுத்தொகை ஒரு மாறிலியாகும் என்பது பெரும்பாலான சந்தர்ப்பங்கள், அதாவது சக்தி இழக்கப்படாத சந்தர்ப்பங்களில், ஒலியாகவோ அல்லது ஒளியாகவோ சக்தி இழக்கப்படாத சந்தர்ப்பங்களில் இயக்க சக்தியினதும் அழுத்த சக்தியினதும் கூட்டுத்தொகை ஒரு மாறிலி என பயன்படுத்துவோம். அதாவது மொத்த பொறிமுறை சக்தி காக்கப்படும், ஹாஃப் எம்பி ஸ்கேட் பிளஸ் எம்ஜிஹெச் சமன்கே. இப்பொழுது நாங்கள் நியூட்டனின் இயக்க விதிகள், உந்தக்காப்பு விதி, சக்தி காப்பு விதி என்பவற்றை மாத்திரம் கொண்டு அல்லது என்பவற்றை அடிப்படையாக கொண்டு சில மீட்டல் வினாக்களை பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் முதலாவது வினா, மீட்டல் செய்வதற்கான முதலாவது வினா, பாலூட்டியொன்றின் இருதயத்தில் ஒவ்வொரு துடிப்பின் போதும், பாலூட்டியொன்றின் இருதயத்தில் ஒவ்வொரு துடிப்பின் போதும் ஏறக்குறைய 20 கிராம் இரத்தமானது சைவரசம் 1 செகண்ட் நேரத்தில் சைவரசம் 2.5 மீட்டர் செகண்ட் -1 கதியில் இருந்து சைவரசம் 3.5 மீட்டர் செகண்ட் -1 என்பதற்கு ஆர்முடுக்கப்படுகிறது. இருதய தசை நாரினால் பிரயோகிக்கப்படுகின்ற சராசரி விசையின் பெருமன் கேட்கப்பட்டுள்ளது. அதாவது இங்கே என்ன சொல்லப்பட்டுள்ளதுன்னு சொன்னால், ஒரு இருதயம் துடிக்கும் போது சைவரசம் 1 செகண்ட் நேரத்தில் 20 கிராம் திணிவு, சைவரசம் 2.5 மீட்டர் செகண்ட் -1 சைவரசம் 3.5 மீட்டர் செகண்ட் -1 ஆர்முடுக்கப்படுகிறது. இப்போ இங்கே என்னென்ன விஷயங்கள் தரப்பட்டுள்ளது என்று சொன்னால், திணிவு தரப்பட்டுள்ளது 20 கிராம், சைவரசம் 1 செகண்ட் நேரம் தரப்பட்டுள்ளது, ஆரம்ப வேகம் இறுதி வேகம் என்பன தரப்பட்டுள்ளது. ஆனால் தரப்பட்டுள்ள விடைகள்
எல்லாம் எஸ்ஏ அலகுகளில் தரப்பட்டுள்ளன. நியூட்டனில் ஆவை நாங்கள் இங்கே பயன்படுத்துகின்ற சமன்பாடு இலகுவான சமன்பாடாக பயன்படுத்தல் வேண்டும். எஃப் சமன் எம் இன்டு வி ஸ்கொயர் யூ இன்கீழ் டி என்னும் சமன்பாட்டை பயன்படுத்த வேண்டும். இது இவ்வினாவை மேற்கொள்வதற்கான இலகுவான முறையாகும். இங்கே நாங்கள் எம்ஏ எழுதும்போது 20 கிராம் 20 தரு 10 3 தரு இறுதி வேகம் பி, வளமையான குறியீட்டின்படி இறுதி வேகம் பி சைவரசம் 3 5 சய சைவரசம் 2 5 கீழ் நேரம் சைவரசம் 1 செகண்ட். இப்பொழுது நாங்கள் எல்லாவற்றையும் எஸ்ஏ அலகுக்கு மாற்றிவிட்டோம். இனி நாங்கள் இதை இலகுவாக சுருக்குவோமாக இருந்தால் இதில் 20 தர 10 சய 3 தர மேலே சைவரசம் 3 5 சைவரசம் 2 5 கழித்தால் சைவரசம் 1 கீழ் சைவரசம் 1. இப்பொழுது இந்த சைவரசம் 1 ரெண்டும் வெட்டுப்படும்போது உங்களுக்கு வருகின்ற இந்த விடை 10 2 நியூட்டன். இப்பொழுது இந்த அடுக்கு குறிசார்பாக இங்கே இல்லை விடை, ஆகவே தசமானத்துக்கு நாங்கள் மாற்றுதல் வேண்டும். சைவரசம் 2 நியூட்டன் ஆகும். பாருங்கள், இந்த வினா நேரடியாக F7MA பயன்படுத்துகின்ற ஒரு வினாவாகும். இங்கே ஆனால் திணிவு 20 கிராம், கவனமாக பிரதிடுதல் வேண்டும். 20 கிராம் நாங்கள் 20 கிராமுக்கு 10 3 நாங்கள் பிரதியிடாமல் விட்டோமாக இருந்தாலும் இதுக்குள்ளே ஒரு பொருத்தமான படி ஒன்று இருக்கிறது. ஆகவே இந்த பல்தேர்வு வினாக்களில் கவனக்கலைப்பான்கள் கூடவாக இருக்கும். நீங்கள் இதிலே அந்த 20 கிராம் என்பதை 10 3 போடாது விட்டாலும் அந்த விடைவர் இதுக்குள்ளே இருக்கிற ஒரு விடை ஒன்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கவனமாக பிரதியிடுதல் வேண்டும். ரெண்டாவது வினா உங்களுடைய மீட்டலில் 2வது வினா, இதெல்லாம் கடந்த கால வினாக்கள், சில சிக்கலான வடிவங்கள் அல்லது நீங்கள் இலகுவாக பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்படுகின்ற நிகழ்வுகளை நாங்கள் இங்கே அவதானிப்போம். ஒருவர் நிலைக்குத்தாக மேல் நோக்கி பாயும்போது பாதங்களின் மீது தளத்திலாய் உஞ்சப்படும் விசை எஃப் ஆனது நேரம் தீயுடன் மாறும் விதம் உருவில் காணப்படுகிறது. அதாவது ஒருவர் பாயும்போது நிலத்தினால் மனிதனுக்கு அல்லது தளத்தினால் உஞ்சப்படுகின்ற விசை, பாதங்களில் உஞ்சப்படுகின்ற விசை, உஞ்சப்படும் என்று சொன்னால் தொழிற்படுகின்ற விசை எஃப் ஆனது நேரம் டியுடன் எவ்வாறு மாற்றமடைகிறது. விசை எஃப் ஆனது சைவரசம் மூன்று செகண்டில் அவருடைய சாதாரண நிறை 650 நியூட்டனுக்கு சமனான ஒரு பரிமாணத்திலிருந்து 1430 நியூட்டனிற்கு அதிகரித்து மேலும் சைவரசம் 1 செகண்டிற்கு மாறாமல் இருந்து பின்னர் பாதங்கள் தளத்துடன் தொடுகை இழக்கும் போது 0க்கு விழுகிறது. அவருக்கு அதில் தளத்திலிருந்து புறப்பட்டார். அதாவது இங்கே இந்த வினா ஒருவர் நிலத்திலிருந்து பாய்கிறார், நிலத்தினால் அவருடைய பாதங்களுக்கு வழங்கப்படுகின்ற மறுதாக்கம் எவ்வாறு தொழிற்படுகிறது என யோசிப்போமாக இருந்தால், 0 செகண்டிலிருந்து சைவரசம் 3 செகண்ட் வரையும் 650 நியூட்டனிலிருந்து 1430 நியூட்டனாக அதிகரிக்கிறது. பின்னர் சைவரசம் 1 செகண்டுக்கு மாறாதுள்ளது. இங்கே நாங்கள் சில முக்கியமான விஷயத்தை அவதானிப்போமாக இருந்தால், ஒருவர் ஒரு தளத்தின் மீது நிற்கிறார், நின்று பாய்கிறார், அப்போது அவரின் மீது தொழிற்படுகின்ற விசைகள் அவருடைய நிறை தொழிற்படும் 650 நியூட்டன். இந்த மருதாக்க விசை எஃப் தொழிற்படும். இங்கே தரப்பட்டுள்ளது அவருடைய மருதாக்க விசை தரப்பட்டுள்ளது. ஆனால் எஃப் சமன் எம் இன்டு
v minus u by t என்ற சமன்பாட்டில் f என்பது விளைவுள் விசையா f என்பது விளைவுள் விசை m into v psi u என்பது f தர t இங்கே நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் இங்கே மிக அவதானமாக இருத்தல் வேண்டும் ஏனெனில் தரப்பட்டுள்ளது ஒரு விசை நேர வரை விசை நேர விரைவானது விசை நேர விரைவானது கிடையச்சுடன் ஆக்குகின்ற பரப்பு இந்த மாற்றத்தை தரும் விசை நேர விரைவு கிடையச்சுடன் ஆக்குகின்ற பரப்பு உந்த மாற்றத்தை தரும் இங்கே நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் இந்த எஃப் என்பது விளைவுள் விசை ஆனால் இங்கே தரப்பட்டுள்ள விசை மனிதனின் மீது நிலத்தால் வழங்கப்படுகின்ற விசை தரப்பட்டிருக்கு ஆகவே நாங்கள் இந்த விளைவுள் விசையை துணிவதற்கு இந்த 650 நியூட்டனை அவரின் மீதான விசையிலிருந்து கழித்தல் வேண்டும் 650 நியூட்டனை அவரின் மீதான விசையிலிருந்து கழித்தல் வேண்டும் ஆகவே நாங்கள் இப்பொழுது பார்த்தோமாக இருந்தால் இந்தளவு பகுதியும் அதாவது இந்த 650 நியூட்டன் முழுமையாக கழிவடும் எல்லா இடமும் நீங்கள் இந்த 650 நியூட்டனை கழித்துவிட்டு மிச்சத்திற்குத்தான் என்ன செய்ய வேண்டும் இந்த பகுதிக்கு மாத்திரம்தான் நாங்கள் பரப்பு உந்த மாற்றத்தை தரும் என்பதை பயன்படுத்துதல் வேண்டும் பரப்பு உந்த மாற்றத்தை தரும் என்பதை நாங்கள் பயன்படுத்துவதற்கு இந்த 650 நியூட்டனை ஒவ்வொரு இடத்திலும் கழித்தல் வேண்டும் இப்பொழுது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த பரப்பு உந்த மாற்றத்தை தரும் பரப்பு வந்து உந்த மாற்றத்தை தரும் பரப்பு சமன் உந்த மாற்றம் அந்த விரைவு இப்பொழுது நாங்கள் வெட்டி கழித்த விரைவை யோசிப்போமாக இருந்தால் இப்படி வருகிறது இது சைவரசம் 3 செகண்ட் இது சைவரசம் 4 செகண்ட் இந்த பரிமாணத்தை நாங்கள் கழித்தோமாக இருந்தால் 1430 650 கழிப்போமாக இருந்தால் 780 780 நியூட்டன் வர் இப்பொழுது நாங்கள் இதற்கு பரப்பை காணுவோம் அரைதர அடி முக்கோணத்துக்கு நாங்கள் சைவரசம் 3 தர செங்குத்துயரம் 780 சக நீளந்தர அகலம் 780 தர சைவரசம் 1 சமன் எம்தர திணிவு 65 திணிவு வந்து 65 ஏனெனில் அவருடைய திணிவு வந்து அதாவது நிறை 650 நியூட்டன் என்று தரப்பட்டுள்ளது 650 ஆகவே 65 வந்து திணிவு இறுதி வேகம் பி ஆரம்ப வேகம் பூஜ்ஜியம் ஏனெனில் அவர் பூஜ்ஜிய வேகத்திலிருந்து ஆரம்பித்து பாய்கிறார் இப்பொழுது நாங்கள் இதை சுருக்குவோமாக இருந்தால் 78 தர 3 கீழ் 10 சக 78 சமன் 65 வி என வரும் இப்பொழுது நாங்கள் இதனை சுருக்கினோமாக இருந்தால் 78 3 இங்கே ஒரு 2 வரும் கீழ் 10 65 பி இது 3 × 2 = 5 ஐந்தால் இங்கே சுருக்கமாக இருந்தால் இது 13 × 2 வரும் இந்த 2 இங்கே வெட்டுவோமாக இருந்தால் 2 வெட்டுவோமாக இருந்தால் இங்கே 3 9 13 சுருக்கி வெட்டுவோமாக இருந்தால் வி சமன் 3 மீட்டர் செகண்ட் -1 அப்போ இங்கே நாங்கள்
அவதானிக்க வேண்டிய விடயம் மிக முக்கியமான விடயம் மீளவும் சொல்கிறேன் இங்கே நாங்கள் கணிக்க வேண்டிய பிறப்பு அதாவது தரப்பட்டிருக்கிற விசை உஞ்சப்படும் விசை தரப்பட்டுள்ளது அதாவது விளைவுள் விசை தரப்படவில்லை அதிலே உஞ்சப்படும் விசை நாங்கள் விசை நேர வரவில் பரப்பளவு உந்தமாற்றத்துக்கு தரும் என்ற கோட்பாட்டுக்கு இங்கே பயன்படுத்த வேண்டிய இந்த எஃப் வந்து விளைவுள் விசை ஆகவே நாங்கள் இங்கே விளைவுள் விசையை துணிவதற்கு மனிதனின் நிறைய எஃப்லிருந்து கழித்து கழித்து பார்ப்போமாக இருந்தால் இந்தளவு பகுதியும் மாத்திரம் வரும் ஆகவே இது விசை நேர வரைவுக்குரிய ஒரு அடிப்படை வினாவாகும் ரைட் மற்ற விஷயம் மூன்றாவது எம் திணிவுடைய கிரிக்கெட் பந்தொன்று மேல் நோக்கி அடிக்கப்பட்ட போது கிடையுடன் 45 பாகையில் மட்டையிலிருந்து வெளியேறுகிறது அதாவது ஒரு பந்து கிடையுடன் 45 பாகையில் வெளியேறுகிறது அதன் உச்சியில் அதன் இயக்கப்பாட்டு சக்தி இ ஆகும் உச்சியில் அதன் இயக்கப்பாட்டு சக்தி இ ஆகும் இயக்கப்பாட்டு சக்தி இ ஆகும் வழித்தடை புறக்கணிக்கப்பட்டால் பந்து மட்டையை விலகிச் செல்லும் வேகம் கேட்கப்பட்டுள்ளது பாருங்கள் எம் திணிவுடைய கிரிக்கெட் பந்து ஒன்று மேல் நோக்கி அடிக்கப்பட்ட போது கிடையுடன் 45 பாகையில் மட்டையிலிருந்து வெளியேறுகிறது ஆக இங்கே பந்து 45 பாகையில் வெளியேறுகிறது அதன் அதிவியர் புள்ளியில் அதன் வேகம் அதாவது சக்தி வந்து என தரப்பட்டுள்ளது இங்கே நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் இந்த வினாவை இலகுவாக செய்வதற்கு நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் வேகத்தை வியன் எடுப்போம் ஆனால் இங்கே கிடைக்கூறு நிலைக்குத்து கூறு போட்டு செய்யலாம் நேரடியாக 45 பாகையில் எறியப்படுவதனால் கிடையாக உள்ள வேகமும் நிலைக்குத்தான வேகக்கூறும் சமனாகும் கிடையான வேகக்கூறும் நிலைக்குத்தான வேகக்கூறும் சமனாகும் இங்கே இதின் இயக்க சக்தி இ என்று சொன்னால் இங்கே கிடைக்கூறின் இயக்க சக்தி வி அதே மாதிரி நிலைக்குத்தான இயக்க சக்தியும் இ ஆகவே இருக்கும் அவை டோட்டலாக மொத்தமாக இது இந்த மொத்த சக்தி வந்து 2E ஆக இருக்கும் ஆகவே நாங்கள் இங்கே 2E7 ½ MV² என்ற வடிவத்தை பயன்படுத்துதல் இலகுவான அதாவது 45 வாயில் அறியப்பட்ட ஒரு துணிக்கைக்கு கிடைக்கூறும் நிலைக்குத்து கூறும் பேகங்கள் சமன் ஆகவே இயக்க சக்தி வந்து கிடையாக நிலைக்குத்தாகவும் சமனாக இருக்கு எறிய பாதை வழியே கிடைவேகக்கூறு மாறாது எறிய பாதை வழியே கிடைவேகக்கூறு மாறாது ஆகவே கிடைவேகக்கூறு ஈ அந்த அதாவது கிடை இயக்க சக்தி வந்து ஈயனின் ஆரம்பத்தில் நிலைக்குத்து இயக்க சக்தியும் ஈயாக இருக்கும் ஆகவே மொத்த இயக்க சக்தி வந்து 2E ஆக இருக்கும் 2E7 ½ MV² இதை நாங்கள் சுருக்குவமாக இருந்தால் வி வர்க்கம் சமன் 4E × MV 10 இந்த 4க்கு நாங்கள் வர்க்கமூலம் எடுத்தோமாக இருந்தால் 2 வர்க்கமூலம் E × M ஆகும் ஆகவே நாங்கள் இந்த விடைகளை மிக அவதானமாக மேற்கொள்ளுதல் வேண்டும் அல்லது நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் புகத்தின் கடக்கூறு வி கொஸ் 45 நிலைக்குத்து கூறு வி சைன் 45 போட்டு நாங்கள் அந்த பக்கத்தாலும் பெறலாம் கிடைக்கூறின் இயக்க சக்தி மாறாது என்பதை வைத்துக்கொண்டும் பெறலாம் வி கொஸ் 45 போட்டு நாங்கள் அதற்குரிய இயக்க சக்தியையும் எழுதலாம் இப்படியும் யோசிக்கலாம் அதே போன்று இன்னொரு வினா அதே வடிவமானதுதான் 6 ஓட்டங்களுக்கு அடிக்கப்பட்ட கிரிக்கெட் பந்து கிடையுடன் 45 வாய் கோணத்தில் இயக்கப்பாட்டு சக்தி கே உடன் மட்டையிலிருந்து மேல் நோக்கி வெளியேறுகிறது பந்து செல்லும் பாதையின் அதிகர் புள்ளியில் அதன் இயக்க சக்தி யாது வழித்தடையை புறக்கணிக்கட்டும் அதே வினா இங்கே நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் கிடையுடன் 45 வாயில் அறியப்படுகிறது என்ன எம்சிக்யூவை செய்யும்போது டைம் மிச்சம் பிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது இங்கே அது வெளியேறும் போது அது இந்த இயக்க சக்தி வந்து கே என தரப்பட்டுள்ளது இயக்க சக்தி வந்து கே அப்போ எங்களுக்கு தெரியும் கிடையான வேகக்கூறும் நிலைக்குத்தான வேகக்கூறும் சமனாக உள்ளபடியால் இங்கே KY2 என்னும் கிடை இயக்க சக்தியையும் KY2 என்னும் நிலைக்குத்து இயக்கப்பாட்டு சக்தியையும் கொண்டுள்ளது ஆனால் இயக்கம் முழுவதும் கிடை வேகக்கூறு மாறாது கிடை வேகக்கூறு மாறாது
கிடைவகக்கூறு மாறாதாவே கிடையக்கப்பாட்டு சக்தி அப்பவும் மாறாதாவே இங்கே புறப்படுகின்ற விடை கே பை டூ ஆக அமையும் அல்லது நாங்கள் எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்று சொன்னால் இங்கே அல்லது கே சமன் ஹாஃப் எம்பி ஸ்கேட் இது ஆரம்ப இயக்க சக்தி அதிகர் புள்ளியில் இயக்க சக்தியை நாங்கள் கே டேஷ் என்று வெப்பமாக இருந்தால் ஹாஃப் எம் இங்கே நாங்கள் வேகத்தின் கிடக்கூறு போட வேண்டிய தேவை இருக்கிறது வி கொஸ் நாற்பத்தஞ்சு வி என்பதை நாங்கள் ஆரம்ப ரியல் வேகமாக கொள்வோமாக இருந்தால் ஹாஃப் எம் பி பை டூ ஸ்கேட் என்று வரும் இப்பொழுது நாங்கள் இங்கே பிரதிரூபமாக இருந்தால் இந்த கே ஹாஃப் எம் பி ஸ்கேட்டுக்கு பதிலாக நாங்கள் கேயை பிரதிட்டோமாக இருந்தால் கே பை டூ என வரும் ஆனால் இலகுவான வழி இங்கே கே பை டூ இங்கே கே பை டூ ஆரம்ப நிலை நாற்பத்தைந்து வாகையில் அறியும் போது வேகத்தின் கிடைக்கூறும் நிலைக்கூறும் சமனாக இருக்கும் எனவே சக்தி மாற்றம் இருக்காது ரெண்டும் சம அளவாக இருக்கும் ஆகவே கே பை டூ எம்சிக்யூவிற்கு விடை எழுதும் போது இலகுவான வழிகளை கையாளுதல் வேண்டும் ஆகிய விடை கே பை டூ ஆகும் அடுத்த வினா வினா ஐந்து உருவில் காணப்படுகின்றவாறு திணிவு எம்மையுடைய ஒரு பொருள் ஏ இந்த பொருளே டூ எம்மையுடைய ஒரு பொருளே ஒரு ஒப்பமான கிடைப்பரப்பின் மீது வைக்கப்பட்டிருக்கும் அதே வேளை இது ஒரு ஒப்பமான கிடை மேற்பரப்பின் மீது வைக்கப்பட்டுள்ளது திணிவு எம்மையுடைய ஒரு சிறிய குத்தி பி அப்பொருளின் உச்சியில் வைக்கப்பட்டுள்ளது ஓயிலிருந்து தொடங்கி குட்டி பியானது ஏயின் ஒப்பமான பரப்பு வழியே கீழ் நோக்கி வழுக்கி வழுக்குகின்றது குட்டி பியானது ஏயிலிருந்து வெளியேறும் கணத்தில் ஏயின் கதி பியை தருவது இப்பொழுது என்ன கேட்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் டூ எம் திணிவுடைய ஒரு பொருள் டூ எம் திணிவுடைய ஒரு பொருளின் மீது குத்தி ஒன்றின் மீது ஒரு சிறிய குத்தி பி வழுக்கி கொண்டு வருகிறது இந்த குத்தி பி வந்து வழியாலே வழுக்கும் போது ஏயின் தவகம் என்னென்று கேட்டு இப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த சிறிய குட்டி இந்த வேகத்தை நாங்கள் வி என்று வைப்போம் சாரி யூ என வைப்போம் இது இந்த வேகத்தை நாங்கள் யூ என வைப்போம் இந்த ஏயின் கதியை வந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் வி என்றே வந்திருக்கிறார்கள் நாங்கள் அப்பாறே வைப்போம் பி அதாவது குட்டி பியின் வேகத்தை யூ எனவும் அவர்கள் ஏயின்ற வேகத்தை வி எனவும் வைப்போம் முதலாவது உந்த காப்பு விதியை பயன்படுத்த வேண்டும் முதலாவது உந்த காப்பு விதி இங்கே நாங்கள் உந்த காப்பு விதியையும் சக்தி காப்பு விதியையும் சேர்த்து பயன்படுத்த வேண்டியதே உள்ளது உந்த காப்பு விதி ஆரம்ப மொத்த உந்தம் பூஜ்ஜியம் இறுதி மொத்த உந்தம் அதுவும் பூஜ்ஜியம்தான் ஆனால் நாங்கள் இங்கே யோசிப்போமாக இருந்தால் எம் இன்டு யூ அது வளர் நோக்கி சய டூ எம் இன்டு வி இந்த வியை நாங்கள் துணிய வேண்டும் அத்துடன் சக்தி காப்பு விதி இந்த சமன்பாட்டிலிருந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் இந்த எம் ரெண்டும் வெட்டப்படும் போது டூ வி சமன் யூ என முடிவுக்கு வரலாம் உண்டு மற்றது சக்தி காப்பு விதி ஏனெனில் ஒப்பமான தளங்களின் மீது இந்த இயக்கம் நடக்கிறது ஆகவே சக்தி இழப்பு நிகழவில்லை ஆகவே அடுத்ததாக நாங்கள் பயன்படுத்த வேண்டியது சக்தி காப்பு விதி சக்தி காப்பு விதியை பயன்படுத்துவோமாக இருந்தால் ஆரம்ப மொத்த சக்தி வந்து எம்ஜிஹெச் ஏனெனில் எச் உயரத்தில் உள்ளது எம்ஜிஹெச் சமன் இவருடைய இயக்க சக்தியாகவும் இவருடைய இயக்க சக்தியாகவும் மாற்றமடையும் ஹாஃப் இன்டு டூ எம் இன்டு பி ஸ்கேட் ப்ளஸ் சக்தி காப்பு விதிக்கு திசை இல்லை ஏனெனில் அதோட எண்ணிக்கணியம் ஹாஃப் இன்டு எம் இன்டு யூ ஸ்கேட் இப்பொழுது நாங்கள் இந்த யூவுக்கு பதிலாக பிரதியீடு செய்து பியை கண்டுபிடித்தல் வேண்டும் இப்பொழுது இந்த எம் இல்லாடவும் வெட்டப்படும் எம்மையும் வெட்டலாம் இந்த ரெண்டை நாங்கள் இதுக்குள்ளே சுருக்கலாம் அல்லது ஜிஹெச் சமன் இந்த ரெண்டு வெட்டுப்பட்டால் வி வர்க்கம் என்று வரும் சக ஹாஃப் இன்டு யூவுக்கு பதிலாக நாங்கள் டூ வியை போட்டோமாக இருந்தால்
टू वि वर्ग नी वर्गम रे वटपड़ा मूं वि वर्गम सेवन जी हिंद वि तुण मुड़ी जी हच मूं वर्गमूल इं सकती का विधि उंगका विधि तनिया सकती का विधियो अल तनिया उंगका विधियो पड़ी विड़े परको मुड़ा आवे जी हच नावे इंतजे पर एपा सर पड़े विंगिकोमे इव्वा विना व्रेवप आरा और कुी बी की नोक और कुी बी की नोक कुी बी कड़ पिना कुी बी कड़ पिना और सीरान उसे कारण इकते बीटर ओयवड़ कुमान इकपाटल उणवेलपन और मीटर उयर कुटी ओं अलको वह इंगाले अंगी ओयवड़े हृदय पूज्य कट्टुण मक्ति वाले कनवाले कल इंगे वेगते कंसवन एम पड़ेल तुणिया मुड़ी आना इव्वे लगे सकती का विधिय पड़ता वेगते काव आरंभ मक्ति वायुसेपे आवे इं आरंभ मक्ति वो एम जी हच मटते पूज्य सकती मटा कर्वाल आरंभ मक्ति वो एम जी हच एफ उसेपू एस आना एफ को बदला म्यू आर पड़ल एम जी हच सेवन म्यू आर पड़ल आर सेवन मरदाकम इंडस् आर को बदला एम जी पड़ल एम जी हच सेवन म्यू इंटू एम जी इंटू एस पड़ी इं पाता एम जी एम जी वटपड़ का म्यू म्यू एच एच पुमान की रे दशम एस पा रे दशम ईंक सीकर नाले मेल प्रा नाल पत्न वर आईवरसम सैवरसम इंक इलको नेर सकती का विधिये पड़ोाले को अलता सकती वो इकल उसेपड़े अलत सकती इकवियल उसेपेल अना पार्ता इला मु एम कम मूं एम तिवय एकम विय मोल सम नीलमुले और सीलिंग मेलपी तंग विपन कोलम एल उपड़वा उयरमचल पिड़पेल पिड़पेल पिड़पेलमेन ओयवल ओयिल कोलम बियुन मोदी पिना औरमिकल पिना सेतीपुर ऊसला उयर वर्च उयर अना अलम एच उयर पिटिकपे विपे वह इवर सोटिकल इन पार्थ
कोलम इवे वो मोद अलम इं वो वेगते वीयन कोलो अड़क्रेगते मोदग मुदल सकती का विधिया पयनपी मोदग मुदल सकती का विधिया पयनपी वियल एय मुद सकती का पड़ु सकती का विधिया पड़ो एमजीएच सेवन हाफ एम बी स्केट पड़ोल इलेवपड़ वि वर्कम सेवन टू जी एच इंवर वि वर्कम पणियल पिन्नर इतर सेतीबड़ा मोदी उंदका विधिया पड़ोन पड़ी उंदका विधि उंदका विधिया पड़ी एम इंटू वि समन रेम साल मणि सर्दी मणि नम आम वि डेश वि डेशन इोम रे सीपोम इोद योजिपाल वटपाल वि डेमन बी वै फोर वर आना रेल एदरते अड़म रेदो उयरते अड़म अयरते स्टेशन कोलोमा मोदी की पिन्नर मीन सकती का विधिया पड़े मोदी की पिन्नर सकती का विधिया पड़ा MGH dash 7 இங்க m என்ற கோமனாக போடலாம் ஏனென்றால் ரெண்டும் பட்டுபட போறது half m v dash வர்க்கம் வந்து வரும் v dash வர்க்கம் வந்து வரும் இங்க நாங்கள் இந்த m m ஐ பட்டுவோம் g h dash 7 அரை v dash வர்க்கத்துக்கு பதிலாக v dash வர்க்கத்துக்கு பதிலாக v வர்க்கத்துங்கள் 16 என போடலாம் v வர்க்கத்துங்கள் 16 இப்படி நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் வி வர்க்கத்துங்கள் 16 என பயன்படுத்துவோமாக இருந்தால் நேரடியாக வி வர்க்கம் சமன் 2gh ஐ பிரதிர முடியும் gh டேஷ் சமன் half into வி வர்க்கத்துக்கு பதிலாக 2gh by 16 இங்கே வரை வட்டி விடுவோம் இந்த g ஐ வட்டலாம் இந்த g ஐ வட்டலாம் ஆகவே h டேஷ் சமன் h by 16 என வரும் h by 16 मुदलावे कुछ नेरकूड़ा मोदी की मुदल सकती सकती का विधि मोदी की पिंब उंदका विधि मोदी बोल उंदका विधि मीन सकती का विधिया पड़ा नेर सकती का विधिया पड़ा आवे सकती का विधिये उंदका विधिये पड़ोर विनाव मत विनाव சைவரசம் 1.45 கிலோகிராம் தெனிவுடைய ஒரு பந்து விளையாடுபவரின் கையிலிருந்து 40 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 கதியில் வெளியேறுகிறது. எறியும் செயல்முறையின் போது பந்து கையிலிருந்து வெளியேறும் முன்பாக 2 மீட்டர் இன்னும் கிடைத்தூரம் முன்னோக்கி செல்கிறது. அதாவது ஒருவர் தனது கையின் மீது உள்ள பந்தை வெளியேற்றுகிறார் அது 2 மீட்டர் தூரம் அசைகிறது. அதன் திணிவை நாங்கள் சைவரசம் 1.45 கிலோகிராம் என தரப்பட்டுள்ளது அது எறியப்படுகின்ற வேகம் 40 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 என்று தரப்பட்டுள்ளது ஆகவே அவர் பந்தை வீசும் செயற்பாட்டின் போது ஆரம்ப வேகம் ஓயிலிருந்து வெளியேறுகிறது சராசரி விசை கேட்கப்பட்டுள்ளது இங்கே விசைக்கு பதிலாக நாங்கள் பயன்படுத்த வேண்டிய சமன்பாடு F7 MA தான் பயன்படுத்த போகிறோம் एम तिणि ए वर् मुड़ आर मुड़ का आरंभ वेगम इगम इटपेच आवे वि वर्कम सेवन यू वर्कम सह टेस पड़ी आर मुड़े का वर्कमें वो आरंभ वेगम पूज्यम सह रे तर ए तर एस प्रतिल आमान ए मीटर सेकंड माइनस टू वर 400 मीटर सेकंड माइनस टू ऐन इले नर नापदर नापदा
और नांगे वट्ट पड़न और नांगे मिंजम नान और मीटर सेकंड माइनस टू हंड्रेड वेरम तिरपी एफ सेवन एम ए पैन बढ़ती नाल एफ सेवन एम को पहल आख सैवरसम उन्ड नाल ऐंद तर नान और இங்கே நாங்கள் ரெண்டு தசத்தை நீக்கலாம் ஐநாங்க இருபது ரெண்டு பதினாறு ரெண்டு பதினெட்டு ஐம்பத்தி எட்டு நியூட்டன் என வரும் விடை ஐம்பத்தி எட்டு நியூட்டன் ஆகவே இங்கே சுருக்கல்கள் சற்று அவதானமாக இருத்தல் வேண்டும். நாங்கள் இங்கே பயன்படுத்துகின்ற சமன்பாடு ஒன்று ஏகபரிமாண இயக்க சமன்பாடு மற்றது நியூட்டனின் இரண்டாம் விதி எஃப் செவன் எம்ஏ. இவ்வாறான வினாக்கள் நேரடியாகவும் இலகுவாகவும் செய்யக்கூடியவை. இப்பொழுது நாங்கள் இன்னும் ஒரு வினாவை யோசிப்போமாக இருந்தால் துணிவு எம்மையுடைய ஒரு பந்து ஒரு துணிக்கை தரையிலிருந்து உயர வெச் நோட்டில் ஒரு இடத்திலிருந்து சுயாதீனமாக போடப்படுகிறது ஒரு உயரத்திலிருந்து சுயாதீனமாக போடப்படுகிறது எச் உயர எச் நோட் உயரத்திலிருந்து சுயாதீனமாக போடப்படுகிறது தரையில் இருந்து அளக்கப்பட்டவாறு தரையிலிருந்து அளக்கப்பட்டவாறு தரையிலிருந்து அளக்கப்பட்டவாறு துணிக்கையின் இயக்க சக்தி எவ்வாறு மாற்றமடைகிறது. இப்போ இங்கே நாங்கள் யோசிப்போமாக இருந்தால் இயக்க சக்தி எவ்வாறு மாற்றமடைகிறது தரையிலிருந்து அளக்கப்படுகின்ற உயரத்துடன் இயக்கப்பாட்டு சக்தி எவ்வாறு மாற்றமடைகிறது. அப்போ இங்கே ஆரம்ப வேகம் வந்து பூஜ்ஜியம் இந்த எச்சென்ற உயரத்திலே வேகத்தை வி என்று வச்சோம் சொன்னால் கேள்வி இயக்க சக்தியை கிடக்கு இயக்க சக்தி இ வந்து ஹாஃப் எம் பிஸ்கேட் என்னும் சமன்பாட்டால் தரப்படுகிறது. இயக்க சக்தி ஹாஃப் எம் பிஸ்கேட்டால் தரப்படுகிறது. ஆனால் இங்கு நாங்கள் வியை துணிதல் வேண்டும். அதற்கு சக்தி காப்பு விதியை பயன்படுத்துவோமாக இருந்தால் ஆரம்ப மொத்த சக்தி எம்ஜி ஹெச் நோட் சமன் இங்கே பார்த்தோமாக இருந்தால் ஹாஃப் எம்பி ஸ்கேட் இதான அந்த இயக்க சக்தி அதன் அழுத்த சக்தி எம்ஜிஹெச். இப்பொழுது நாங்கள் இவருக்கு பதிலாக இஐ பிரதியிட்டு விட்டு இங்காலே மாற்றுவோம் இ சமன் மைனஸ் எம்ஜிஹெச் பிளஸ் எம்ஜிஹெச் நோட். எப்பொழுதும் வரைவுகள் வரையும்போது பெரும்பாலும் நேர்கோட்டு வடிவத்துக்கு வருமாக இருந்தால் சமன்பாடுகளை எழுதி பார்த்தல் அவசியமாகும். ஆகவே இங்கே நாங்கள் இயக்க சக்தியை காணப்போகிறோம் பின்னர் சக்தி காப்பு விதி ஆரம்ப இயக்க ஆரம்ப மொத்த சக்தி சமன் இறுதி மொத்த சக்தி. இங்கே இயக்க சக்தியும் அழுத்த சக்தியும் வருகிறது அழுத்த சக்தி எம்ஜிஹெச் இந்த ஹெச் தான் எங்களுக்கு மாற்றமடையும் காரணி. ஆகவே இது என்ன வடிவத்தில் உள்ளது மைனஸ் எம்எக்ஸ் பிளஸ் சி என்னும் வடிவத்தில் உள்ளது. இவருக்கு நேரே எங்களுக்கு எக்ஸும் இங்கே ஈயும் உள்ளது. ஆகவே வரையப்படுகின்ற வரைவு முதலாவது இயக்க சக்தி மாற்றமடையும் விதம் இப்பொழுது நாங்கள் இன்னும் ஒரு வினாவை யோசிப்போமாக இருந்தால் திணிவு எம்மையுடைய ஒரு துணிக்கை விசை மாறிலி கேயையும் ஈர்க்கப்படாத நீளம் எல் நோட்டையும் உடைய ஒரு லேசான மீளன்மை இழையின் ஒரு நுனியுடன் இணைக்கப்பட்டுள்ளது இழையின் மற்றைய நுனி உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு நிலைக்குத்தான உராய்வற்ற சுவரில் பைசமன் பூச்சியத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது பின்னர் தானம் பைநோட்டிலிருந்து துணிக்கை நிலைக்குத்தாக கீழ் நோக்கி வேகம் வி நோட் லெஸ் அண்ட் டூ ஜிஎல் நோட் என தரவு தரப்பட்டுள்ளது உடன் அறியப்படுகிறது. வழித்தடையை புறக்கணிக்கு துணிக்கை பாதையில் மிக தாழ்ந்த புள்ளியின் ஊடாக சென்ற பின்னர் ஒரு புள்ளியில் கனநிலை ஓய்வுக்கு மறுபடியும் வரும் அந்த புள்ளியின் வை ஆழ்வூறு கேட்கப்பட்டுள்ளது. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் வினாவிலே ஒரு முக்கியமான விஷயம் இந்த தரவு இது ஒரு எளிமை இசையக்கத்தோடும் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி மாதிரி யோசிக்கலாம். ஏனெனில்
इं मि मुख्य विषय इवर वी नोट वेगतोड़ तिरपी कड़को वी नोट वेगतोड़ कक्ति का विधि तिरपी अदर अंदे सकती सड़ तिरपी वर आवर मेल नोक वो तिरपी वी नोट मुदल तर ओयवें इं अल ओयवें अति ओयवें इवर अब मेल वह वी नोट वर्वर वह मेल वो मेल पो तिरपी ओयवड़ इं इवर पिणन इले तोयवे पिण तरव मिख्य आवे इतिक उयरते का वर्म सम जूवर्कम सह रेम पड़ना सर इं मीले कणीत अे वर ऐन वीनोट वेगतोड़ एरियपुर तिरपी अंदे वीनोट वेगत अड़ आना तरव इवर इले अधर नीलतुकेवान नीये पुवीपिंग अधिकर वेगम पूज्यम आरंभ वेगम बीनोट वर्कम सह इं रेव एक माइनस जी एच पड़ो एचम बीनोट वर्क टू जी वर मेल बड़िया आई आलूर तरप बी वर्क बीनोट वर्क टू जी वर इं प्लस वे बी नोट वर्क टू जी अभी कणल ओय पिना ओयुक वर वैर ओयुक वर्ग दूर बी नोट वर्क टू जी आगे अमेरना पौदीवियल मीटल निकलवोद अलग मीटल न्यूटन इक विधि संबंधप सब पुद्ध पार्थम न्यूटन इक विधि मतम उंद का विधि सकती सी संद पलते विना विडयोल वना पलते विना विडयो मि इला वाईव ऐन पे सब संद सब नूड़ेल पर नींद काल पढ़ पाठ आर तवण पढ़ पाठ आवे विनाकूर वेल मिलान अणुग मुड़सिया पाता पता विनावेदानिता इधर विनावा गणि वो विनावा आना इंलाते साधारण अनाक और मीन सकती सीन सकती सीमिक सकती कारण तिरपी अदये अड़े वेगम बी नोटे अड़े मतदानिपाल तरवे तरपाल बी नोट वेगम इलिदा इलेग टू स्क्वायर रूट ऑफ टू जी एल नोट पेरी वेगम बी नोट आवे अगर पुवीपिणन और मार्ट विकलाकून वरपे इव्वा विना इव्वा विनाकल कठिन विनाकल मारी तरप एव्वारु नींगल इलगुवाग चिंदिक्रीर्गल एन्पदे अवधानिक्कप्पडुगिरदु आवे पोरियलिल वरुगिर विनाक्कळुक्कु नींगल तुरिदमागवुम ओरु ऐक्यु अदावदु सिंधनै आट्रल मिक्कदागवुम योसित्तल मुख्यमानदागुम इप्पोळुदु नांगल நியூட்டனின் இயக்க விதிகள் அதாவது மீட்டலின் போது நியூட்டனின் இயக்க விதிகள் பற்றி ஆராய்ந்தோம் அடுத்து வரும்
நிகழ்வுகளில் பொறியியலின் மிகுதி பகுதியில் அதாவது விசைகள் நிலையியல் பற்றிய பகுதிகளை மீட்டல் செய்வோம். நன்றி, வணக்கம்.